சினிமா ஒரு ஆடியன்ஸ் போய் சேர்றதுக்குள்ள நிறைய ஏரியா இருக்கு, நிறைய ஷீல்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டிட்டு பெனிட்ரேட் பண்ணி தான் ஆடியன்ஸ் போய் சேருது. ஸோ இங்கே இங்கேயே அதை வந்து நிப்பாட்டுவாங்க. இந்த இடைத்தரகர்கள் இருப்பாங்க, நடுவில் இருப்பாங்க, அது இருப்பாங்க, சார் இது வேலைக்கு ஆகாது சார், இது ஓடாது சார், இதுலேயே இருக்கும். இதெல்லாம் போராடி போராடி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு படம் உடனே ஆடியன்ஸ் ஏற்றுக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? இப்போ நீங்க இப்போ ஓநாய் ஆட்டுக்குடி வந்து 8 வருஷம் ஆச்சு, இப்போ பேசுறீங்கல்ல. ஸோ நான் என்ன சொல்றேன், ஒரு வைரம் ரொம்ப நாள் உள்ள இருக்கணும், பூமிக்குள்ள இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் வரும், என்னைக்கோ தெரியும். ஒரு நல்ல படங்கள் அது வந்து, அதாவது நான் ஒன்றும் ரொம்ப இல்லை, நான் வந்து நான் அந்த அஞ்சா கனடாவில் ஒரு மாலில் போயிருந்தேன். ஒரு மாலுக்கு போயிருந்துக்கும் போது ஒருத்தர் ஓடி வந்து, சார் நீங்கள் மிஷ்கின் தானே சார்? ஆமாங்க நான் தாங்க. அது ஒன்னே சார், ஒரு 2 நிமிஷம் இருக்க முடியுமா சார்? ஏன் சார், என் மகள் வந்து உங்களை பார்க்கணும்னா. அப்படியா, என்ன விஷயங்க? இல்லை சார், ஒரு 6 வயசு, ஒரு 6 வயசு பொண்ணு ஓடியாரா சார்? ஓடியாந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்ச கட்டி பிடிச்ச மாமா, நான் ஒரு நாள் ஒரு சீன் நந்தலால பார்க்காம நான் வந்து ஸ்கூலுக்கு போனதில்லை அப்படின்றான். இது நான் வந்தது போன 2 வருஷத்துக்கு முந்தைய. ஸோ இப்போ அந்த படம் ஓடலை, இப்போ அது ஓடலைங்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சி, வாழ்க்கையை நான் எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து நான் அச்சீவ் பண்ண வரவே இல்லை. சினிமாவுக்கு அச்சீவ் பண்ண வர, சினிமாவுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். சில நேரங்களில் சில கதைகள் சிலருக்கு பிடிக்கும், சில நேரங்களில் சில கதைகள் சொல்ல முடியும், சில கதைகளில் அவங்களுக்கு சில போர் அடிச்சிருக்கும். அதனால் நான் ஆடியன்ஸையும் கேட்குறவங்களையும் தப்பாக சொல்லவே மாட்டேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு எனக்கு கிடைச்ச ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, என்னுடைய படங்கள் பார்த்து படங்களை விரும்பி தாங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி ஆடியன்ஸ் எந்த டேரக்டர் கிடைச்சிச்சாருன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ நேசிக்கிறாங்க, என்னெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க, என்னை சட்டையை பிடிச்செல்லாம் பிடிச்சி இழுத்து குளுக்குவாங்க, தூக்குவாங்க, என்னை பத்திரமா ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் பண்ண படங்கள் வந்து ரொம்ப நேசிக்கிற ஆளுங்க. அதனால் ஒரு படம் ஓடினதுனால நல்ல படம், ஓடாதனால நல்ல படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நந்தலாலாவும் ஓனாய் ஆட்டுக்குட்டியும் நான் பண்ண நல்ல படங்கள்ல அதுவும் தான் முட்டு மொத்தமாக நல்ல படம்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, அது அப்படியே இருக்கட்டும், ஒரு வைரம் மாதிரியே இருக்கட்டும். அதை வந்து நம்ம தங்க மாதிரி எடுத்து காட்டிக்க வேணா, பயங்கரம் ஆகும்னு காட்டிக்க வேணா, அது அப்படியே அப்படியே இருக்கட்டும். அது மெல்ல 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 அப்படி பார்த்துக்கட்டும்.